ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாட்ஸ்அப்பில் புதுசாக அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரியே மறுபடியும் அப்டேட் வந்திருக்குது. அந்த அப்டேட் என்னன்னாக்கா, ஏற்கனவே நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அது என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத காட்டுறேன். ரெண்டே ரெண்டு ஆப்ஷனு நியூ அப்டேட்டு. அப்டேட் பண்ணாதவங்க, வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணாதவங்க போய் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இதில் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, அந்த மைக்கு சிம்பிள் இருக்குல்ல கீழே, அதை டச் பண்ணிங்கன்னா ஆடியோ பேசி எல்லாருக்கும் அனுப்புவோம்ல, அந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்குல்ல. இதே மைக்கை ஒன் மோர் டச் பண்ணிங்கனாக்கா வீடியோவாக மாறும். ஸோ வீடியோ நீங்கள் யாருக்கும் பேசுகிறதா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் அப்படியே பேசி செகண்டு என்ன பேசணுமோ பேசி நீங்கள் அனுப்பிக்கலாம். ஓகேவா? டைரெக்டாக ஆடியோ பேசுகிறதுக்கு பதிலாக வீடியோவே நீங்கள் பேசி அனுப்பிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்திருக்கு. இனி அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சு அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படாமல் வெரி சிம்பிள் தான், இந்த கீழே மெசேஜ் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை டச் பண்ணிங்கனாக்கா சர்ச்சிங் பாரில் போயிட்டு அவங்க என்ன நம்பரோ அந்த நம்பரை மட்டும் இதில் டைல் பண்ணிங்கன்னா போதும். நான் உதாரணத்துக்கு ஒரு நம்பர் அடிக்கிறேன், 98345555555 போட்டோன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. ஓகே, இதில் பக்கத்துலேயே பாருங்கள் சாட்டுன்னு இருக்கா, இந்த சாட்டுங்கிற ஆப்ஷன் டச் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு என்ன மெசேஜ் பண்ணுமோ பண்ணிக்கலாம். இவ்வளோதான், இந்த ரெண்டு ஆப்ஷன் புதுசாக வந்திருக்குது, நல்லா இருக்குது, இதை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, பை.